நம்ம இன்னைக்கு ஸ்ரீலங்கன் சீரீஸ் டே ஒன்னோட மினி வ்ளாக் தாங்க பார்க்க போறோம். நாங்கள் திருச்சியிலேருந்து 9:30 ஃப்ளைட் ஏறினோம். ஸ்ரீலங்கா வந்து வித்தின் 1 hour 10:30 ரீச் ஆயிட்டோம். ஸ்ரீலங்கா போன உடனே எங்களோட வெஹிக்கிள் வந்துருச்சுங்க. ஸோ இந்த வெஹிக்கிள்ல தான் நாங்கள் இந்த 6 days டிராவல் பண்ண போறோம். இன்னைக்கு நாங்கள் கேண்டி தாங்க போக போறோம். அதுக்கு நடுவில் இருக்க எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் நாங்கள் இன்னைக்கு விசிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் பின்னவாலா எலஃபண்ட் ஆர்ஃபனேஜ் தாங்க வந்திருக்கோம். ஸோ நாங்கள் வந்த டைம் வந்து ஒரு எலஃபண்ட் எல்லாமே வந்து குளிக்க போயிருச்சு. சரி அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எலஃபண்ட் குளிக்கிறது அப்படியே பார்த்துட்டு எங்களோட லஞ்சை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு பக்கத்திலே இருக்க ஹெர்பல் அண்ட் மெடிசன் கார்டனுக்கு தாங்க போயிருந்தோம். இங்க வந்து மெடிசினல் பிளான்ட்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்கின் கேருக்கு வந்து நிறைய கிரீம் ஜெல்லாம் வச்சிருந்தாங்க. நான் இன்னைக்கு வந்து என்னோட ஹேருக்கு ஹெர்பல் வைன் அப்படிங்கிற ஒரு சிரப் மட்டும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் கேண்டி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கேண்டி போகிற வழியில் ஃபுல்லாகவே வந்து அந்த சீனரிஸ் வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ கேண்டி ரீச் ஆகிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேண்டியில் இருக்க புத்தா டூத் ரிலிக் டெம்பிள் தான் விசிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் போகும்போது ஒரு 5 o'clock மேலே ஆயிடுச்சு. செம்ம கும்பலுங்க. ஸோ நாங்கள் வெளியிலருந்தே அதை பார்த்துட்டு வந்துட்டோம். பட் ரொம்ப கிராண்டாக அழகாக இருந்துச்சு அந்த டெம்பிள். ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் எங்களோட ரெசார்ட் அமையா ஹில்ஸ் கேண்டிக்கு வந்து நாங்கள் ஃபைனலி வந்துட்டோம். இந்த ரெசார்ட் வேற லெவலில் இருந்துச்சுங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அமையா ஹில்ஸில் ஒரு சூப்பர் டின்னர் சாப்பிட்டு நாங்கள் தூங்க போயிட்டோம். ஸோ டே 2 நம்ம எங்கே போனோம் அப்படின்னு தெரியணும்னா கண்டிப்பாக இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.